Hi friends, welcome to mathuscreations. இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல குக்கிங் இருக்கு, ஸ்கின் கேர், grocery shopping, vegetable shopping, அப்புறம் ஒரு குட்டி அவுட்டிங், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வேற வேற நாள் எடுத்த வீடியோஸ் தான், அதை மர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து குக்கிங் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். முதல்ல வெண்டைக்காய் ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஷாப்பிங் அதெல்லாம் இல்லையா, அதனால தான். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூனே போதும், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக வேண்டாம், அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் இவ்வளோ சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மண்பானையில் சமைச்சாலே அந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா மசிய வெந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால அந்த வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை இருக்காது. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோவும் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளிக்கரைசல் வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்கணுமோ குழம்பு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஸ்கின் கேர் வந்து பார்த்துடலாம். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க டேனை ரிமூவ் பண்ணிடும், டர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம், வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணலாம். தேவைப்பட்டால், ரொம்ப தேவைப்பட்டால் 2 தடவை பண்ணலாம். இதில் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பு வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும், அது வந்து இந்த அரிசி மாவு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். பால் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும், ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி கொடுக்கும், டேனை வந்து ரிமூவ் பண்ணும். அந்த ரெண்டையும் கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க, அப்போ தான் அது வந்து நல்லா ஊறி கிடைக்கும். அடுத்து ஒரு பாதி தக்காளி பழம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பாலும் அரிசிமாவும் அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் மைல்டாட்டு சர்க்குலர் இதில் வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து டேர்ன் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும்,
நல்லா சாஃப்டாக இருக்கும், டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், ரொம்பவே நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி நான் வந்து என்னென்ன கிராசரி எல்லாம் வாங்குவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் ரொம்பவே கம்மி தான். நான் பொதுவாக மொத்தமாகலாம் நான் வாங்க மாட்டேன், மந்த்லி ஒன்ஸ் ஓரளவுக்கு வாங்குவேன். அதுக்கடுத்து தீர தீர தான், ஒரு பொருள் தீந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வாரத்துக்கு ஒருக்கா சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வர்றப்ப அந்த மாதிரி வாங்கிப்பேன். ஏன்னா மொத்தமாக நம்ம வாங்கணும் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து தேவை இருக்கிறது தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும், தீந்து போகாததெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதனால் எதெல்லாம் தீந்து போச்சுதோ அது எல்லாத்தையும் மட்டும் நோட் பண்ணிவிட்டு சாட்டர்டே நோட் பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வர்றப்பவே வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாரம் இது அவ்வளோந்தான் நான் வாங்கினேன், மற்ற எல்லாமே இருந்துச்சு. மல்லி, முழு மல்லி வாங்கியிருந்தேன், அந்த சைடில் இருக்குது பாருங்கள். ஏன்னா மல்லித்தூள் நான் வந்து வீட்லேயே இப்போ வந்து அரைச்சிடுறேன் மிக்சியிலேயே. ஒரு கால் கிலோ வாங்கிட்டு கருவேப்பிலை நிறைய சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இது வந்து கால் கிலோ வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு தாராளம் போதுமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வர நேரமே வெஜிடபிள்ஸ் என்னென்ன அந்த வாரத்துக்கு தேவையோ அதை எல்லாமே வாங்கிடுவேன். அப்படி நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா வீக் டேஸில் நம்ம வந்து கடைக்கு போக அவசியம் இருக்காது, யாரையும் தொல்லை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் மெயினாக. ஏன்னா அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க நம்ம ஒன்று ஒன்றா சொன்னோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த இது தான் ஃபாலோ பண்ணுவேன். சாட்டர்டே எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வர நேரமே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போது எனக்கு வந்து வீக் டேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா என்னென்ன காய்கறி தேவைப்படும் அப்படிங்கிறது. அதே இது நீங்கள் வேலைக்கு போன நேரம்லாம் நான் வந்து ஒரு மீல் பிளானே பண்ணிடுவேன், திங்கக்கிழமை இது, செவ்வாய்க்கிழமை இது அப்படின்னு. அதுக்கு தக்கன நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு தக்கன நான் வந்து காய்கறி அதே மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் வாங்குவேன், பட் வந்து அதுக்கு தக்கன பிளான் பண்ணுவாங்குவேன். இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணுறதில்ல, அன்னன்னைக்குள்ள மெனுவை முதல் நாள் நைட் வந்து பிளான் பண்ணிப்பேன். இப்போ வந்து ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து வேறு வேறு நாளில் எடுத்த வீடியோஸ் தான், மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் முட்டம் போயிட்டுருக்கோம். சும்மா ஒரு நாள் அப்படி கடற்கரைக்கு போய் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் போகிறது. எப்போவுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நேரம், எஸ்பெஷலி யாராக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு மாறுதல் தேவைப்படும். அது லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்குமே தான். அதுக்கு வந்து நம்ம பயங்கரமாக தூரமான இடத்துக்கு தான் போகணும், பெரிய டூர் இதுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆர் டூ ஐஸ் வந்து நம்ம வெளியில் தூர இடத்துக்கு டூர் போகலாம். பக்கத்தில் நம்ம பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில், பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் கூட அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லா இடங்களில் இருக்கும். ஸோ அதுக்காவது மந்த்லி ஒன்ஸாவது நம்ம போனோம் அப்படின்னா மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், வெளிக்காத்த நம்ம வந்து கொஞ்சம் சுவாசித்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒர்க் புக் போகிறவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி போகிறப்ப மைண்ட் வந்து நமக்கு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, கிடைச்சா கண்டிப்பாக அதுக்கான டைமை கொஞ்சமாவது ஒதுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.